இன்னொரு நம்ம டெலிவரி வரேங்க. சனிக்கிழமை 10:30 இங்கே இந்த கரூர் ஜிஹெச்சுக்கு நாங்கள் வந்துட்டேங்க. வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு போதுமான ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலைங்க. வலி வந்தால் பெரிய வழியாக வந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வலி வருது உதிரை போட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனா கூட அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போய் சொன்னோம்னா எங்ககிட்டயே சண்டைக்கிறாங்க, நீங்கள் என்ன டாக்டரா அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ளே போகிறவங்களையும் விடமாட்டேங்கிறாங்க, பார்த்து வெளியே வெளியே கஷ்டப்படுறாங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு 10:20 வந்து ஒரு முத குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தை 11 பிறந்தது. பிறந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டாவது குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்தாங்க. கீழே கொண்டு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பிக்ஸு ஜுரம் மாதிரி அந்த ஃபுல் காய்ச்சல் மாதிரி வந்தாங்க. போய் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க அப்படி தான் இருக்கும், அதான் ஆப்ரேஷன் பண்ணலாம், இதுதான் ஜுரம் வரும், ஃபுல் திருப்பி போகணும், அப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு அவங்க கேர்லெஸ்ஸாக அதை வந்து முதல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப்பு சொல்லும்போது அதேமாதிரி இன்னொரு தான் வந்து இந்த இடத்துல சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு, வழியவே போயிருங்க அப்படின்னு எங்கள் மேலேயும் திட்டுறாங்க, எங்களையும் திட்டுறாங்க. நேற்று நைட்டு 3:30 இருக்குங்க. இப்போ கேட்டு போடணும், பெட்டு வாங்கணும், பெட்டு வேணும் அப்படிங்கும்போது இந்த நைட்டுக்கு நான் எங்கேயே போகிறது இருக்குது, நீங்களாம் பார்த்து இதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. சரி கையெழுத்து போடுங்க, பெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போடுறதுக்கு தாங்க அவங்க சொல்கிறாங்க. 3:30 இருக்குங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு விண்டோஸ் உடல்நலம் சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டு இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கூட்டு கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கையெழுத்து போடுறதுக்கப்புறம் சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இங்கே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் மதுரைக்கோ திருச்சிக்கோ திருச்சிக்கோ ஏதோ ஒரு பக்கம் எப்படி போய் பார்ப்போம், இப்போ கேர்லெஸ்ஸாகவே விட்டு எங்களை எவ்வளோ பெரிய மன உளைச்சலை காணாக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நைட்டு இருந்த டாக்டர் நர்ஸு எல்லாருமே இங்கே வந்து அவங்க பதில் சொல்லியே ஆகணும், அவங்க இங்கே வந்தே ஆகணும். வரலைன்னா என்ன பண்ணலான்ட்டு ஏன்னா இது வந்து எங்களோட குறை மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த கருவோட குறையும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. யாரும் இதை வந்து பெருசாக பேசுறதில்லை, தீர்ந்துக்கணும். இந்தமாதிரி அது வந்து பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு நான் ஆதாரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வந்து யாரும் சொல்லாம நிறைய பேர் மனசுலேயே அடக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்னன்னு தெரியல, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், வேலையை விட்டு சொல்லணும், வேலையை விட்டு நீக்கி அவனை அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். அவங்க வந்து இங்கே வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும்.